நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்ல தனுஷ். ஒரு லைன் கதை கதை என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையா. பிளாட்டை வந்து ரொம்ப வீக்கா இருக்குது. ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி தான். சிவராஜ் தனுஷ் ஆக்டிங் எப்படி வந்திருக்க தெரியுமா? உழைப்பு நடிப்பு என்ன மாதிரி. எனக்கு அயலான் தான் பயம். இப்ப சொல்றேன் அயலான் எப்படி தான் பரவாயில்ல சாப்டர் வெற்றி. அவர் மாஸ் பண்ணிட்டாப்ல டிஷ்யூ பேப்பர் மாதிரி இங்கே ஒரு ஸ்வாடை தீக்கணுன்ட்டு பயங்கரமாக சீன் காட்டு போயிட்டார். ப்ரோ ஃபஸ்ட்டு தனுஷ் நான் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கே நம்மளால் ஒரு ஆக்ஸாப் கொடுக்கணும் ப்ரோ. சூப்பர் கான்செப்ட் சீரியஸா. யூ பிலீவ் டிவில் தனுஷ் அண்ணா தான் டிவில் அவ்வளோதான். ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். தனுஷ், பிரியங்கா, மோகன், சிவராஜ் குமார், நிவேதிதா, சதீஷ் இப்படி பலர் நடிப்பில் ராக்கி சாணிகாயுதம் படத்தை தொடர்ந்து அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்கு கேப்டன் மில்லர் திரைப்படம் இன்றைக்கி வெளியாகி இருக்கு. ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு ரசிகர்களும் வெளில வர போகிறாங்க. அவங்க கிட்ட எல்லாமே பேசி படம் எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம். அதான் தம்பி கதை, அதாவது அந்த வெள்ளக்காரனை விரட்டுற மாதிரி அது நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். வெள்ளக்காரனை வந்து இந்தியாவில் இருந்து விரட்டுறாங்க. கதையை கொஞ்சம் செலக்ட் பண்ணிடலாம். என்னன்னா வெள்ளக்காரனை விரட்டுற மாதிரி இதுதான் கண்டென்ட். இது நம்ம எத்தனை படத்தில் பார்க்கறது புரியுதா உங்களுக்கு? அவர் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஜீவி வந்து உயிரை கொடுத்து மியூசிக் போட்டிருக்காரு. கேமராமேனு, ஃபைட் மாஸ்டர், இவங்களுடைய வேலை எல்லாமே வந்து அந்த கதை சரியில்லை, ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லைங்கும் போது அது வந்து புரோஜனெலாம் போதில்ல உங்களுக்கு. லைன் புரியுதா உங்களுக்கு? நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்ல தனுஷு. இந்த ஒரு லைன் கதை கதை என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே. வெள்ளக்காரன் நமக்கு சுட்டு கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் படம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும்? தனுஷு ரசிகரையே தலையை பிடிச்சிட்டு தான் உட்காந்துறேன். ஆமாம், படம் ஃபுல்லாக வைலன்ஸ் தான். வைலன்ஸ் என்ஜாய் பண்ணுறவங்க வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் பயங்கரமாக. இந்த ரொம்ப ஸ்டோரி பிளாட்டே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி தான், ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி தான். காப்பானில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி அந்த சீன் தான் அதில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. ரொம்ப நல்லா பண்ணிங்க. அந்த 4 வருஷம் கிடையாது, அதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் படம். ஆமாம், சிவராஜ் தனுஷ் ஆக்டிங். எப்படி உழைப்பு நடிப்பு என்ன மாதிரி பொறிச்சு விட்டாருப்பா. நான் நேரடியா வந்து வச்சுக்கிறேன், காலையில 10 கிலோமீட்டர் கீழே சொல்லுங்க சாமி. வேற படம் அம்சமா, படம் அம்சமா இருக்கு. சும்மா குத்துறாரு வார் கையில வணக்கி வணக்கி வணக்கிட்டு எப்பா சாமி கேப்டன் பிள்ளைவா. நான் திண்டுக்கல் தலைவா, திண்டுக்கல் தலைவா. உன்னைய பார்க்க அங்க இருந்து வந்து தலைவா. இந்த நாடி நேரம் இல்லாமே துட்டுக்கு எல்லாமே ஒரு தான் தெளிவா. மியூசிக் டைரக்டரா ஜிவி பின்னிட்டாரு. மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சன் சீக்வன்ஸ்ல லைவா எடுத்துருக்காரு சார். ஆக்சன் சீக்வன்ஸ் உண்மையா சொல்றேன், மேக்கிங் அருண் மாதேஸ்வரன் சார் டைரக்டரா, சார் டைரக்டரா பின்னிட்டாரு. மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 மினிட்ஸ் பயங்கரமா இருக்கு. சிவானா ஜெயிலரை விட இதுல இன்னும் பயங்கரமா இருக்காரு. அண்ட் தென் சந்தீப் கிஷன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சந்தீப் கிஷன் பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருக்கு. வினோத் கிஷன், முக்கியமாக வினோத் கிஷன் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அண்ட் தென் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் பூஸ்ட் பண்ணிட்டாங்க சார். சார் ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் சார். அவ்வளோ பெரிய ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சார் இருக்குது. கொஞ்சம் சண்டை 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 10 நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு சண்டை சார். எல்லாம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். லாஸ்ட் 1 மினிட்ஸ்க்காக படத்தை பார்க்கலாம் சார். அவங்க எப்பவும் போல ஆசையம் தான் பண்ணிக்கிறாங்க. சுந்தீப் கிஷன் ஆக்டிங் தான் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சிவானா என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. படம் லேக்லாம் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக கேப்டன் மில்லர் தான். இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவரோட எல்லா படமும் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். கேரக்டர் ஸ்லோவாக இருந்தால் அதுக்கப்புறம் சூப்பராக போட்டிருந்தாரு. அதாவது சும்மா வேஸ்ட் பண்ணுவாங்க நினச்சேன், ஆனால் வேஸ்ட் பண்ணவே இல்லை, பக்கா யூஸ் பண்ணியிருக்கேன். இது சுதீப்பையும் வேஸ்ட் பண்ணுவாங்க நினச்சேன், அவங்களும் பக்கா யூஸ் பண்ணுவேன். மூணு பேர் சேர்ந்த மாதிரி ஃபைட் சீன் வரும், செம்மையாக இருக்கு, சான்ஸே இல்லை. எனக்கு அயலான் தான் பயம். இப்போ சொல்கிறேன் அயலான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கேப்டன் மில்லர் தான் வெற்றி. ஹீரோயினுக்கு அவங்க ஜோடியாக கிடையாது சார். அவங்க ரோல் வேறு, எங்கள் ரோல் வேறு. ஜோடியாக கிடையாது தனுஷ் படம். நன்றி நன்றி. தேங்க்யூ சார்.
கேஜிஎஃப்க்கு அப்புறம் இந்தியோட கலர் அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா எல்லோவிஷாக கொண்டு வந்து அந்த காலத்தோட கலர் அவுட்புட் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டிங் ஸ்கில்ஸ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் 100% லேக் இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. பிரியங்கா மோகன் வந்து நல்லா க்யூட் கேரக்டரில் இதுக்குமே நடித்த படத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நல்லா ரகடாக ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. சிவானா என்ட்ரி வந்து மாஸாக இருந்துச்சு, நல்லா வேறு லெவலில். இதுக்குமே நம்ம ஜெயிலரில் பார்த்தோம், இந்த படத்தை நல்லா குவாலிட்டியாக இருந்திருக்கு. படம் நல்லா சூப்பர், செம்ம மியூசிக்கு. மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு படம், ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த கதையை மெயினாக வந்து ரகடாக இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய கூஸ் பாம்ஸ் இருந்துச்சு மியூசிக்கு. நல்லா ஸ்லோ மோஷனில் மியூசிக் போட்டு கில் பண்ணியிருக்கிறாங்க. அது வேறு ஒன்று நல்லா பக்காவை பார்க்கலாம் கண்டிப்பாக. கண்டிப்பாக, ஓகே, தேங்க்ஸ். அவரு மாஸ் பண்ணிட்டாப்ல டிஷ்யூ பேப்பர் மாதிரி இங்க ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு பயங்கரமா சீன் காட்டி போயிட்டாரு. அவருக்கு அஸ் அ ஃபேனாக நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் எலிவேட் நல்லா இருந்தது, ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது, பட் கிளைமேக்ஸ் ஆசம் ப்ரோ. ஃபஸ்ட்டு தனுஷ் அண்ணா இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கே நம்மளால் ஒரு ஆக்ஸ் ஆஃப் கொடுக்கணும் ப்ரோ. சூப்பர் கான்செப்ட், சீரியஸாக இதுக்கு ஒரு ப்ரீ கோலாக இருக்குது, சீ கோலாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா யூ பிலீவ் டிவில் தனுஷ் அண்ணா தான் டிவில், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. இதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு வந்தான், சூப்பராக இருக்குது ப்ரோ. சதுர ஓடுறாங்க, ஒரு மெசேஜ் ப்ரோ. சும்மா வந்துட்டு போற மாதிரிலாம் கிடையாது, நடிக்க வச்சிருக்காங்க.